நமஸ்காரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லலான் இருக்கேன். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இதில் இறைவன் மனிதனுக்கு சொன்ன அற்புதமான ஒன்றுதான் பகவத்கீதை. அதனுடைய முதல் அத்தியாயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கதையாகவே சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஷர்மா, ஸ்ரீ ஷர்மான்னு பேர் அவருக்கு, ஒரு அந்தனர், அதாவது பிராமணர் வாழ்ந்து வரார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிராமணர்களுக்குரிய அந்த நியதியான இந்த தியானம், ஜபம், ஹோமம், அதித்தி பூஜை இது எதுவுமே செய்ய மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், ஏற்கலப்பையை பிடிச்சி பயிர் தொழில் செய்வார். அதில் வரக்கூடிய வருமானத்தில் மது, மாமிசம் இப்படி புசித்த இதையெல்லாம் புசித்து வாழ்ந்து வரார். வேற எதையும் அவர் செய்யலை, அதாவது நியமநிஷ்டையெல்லாம் எதுவும் பண்ணலை, அதித்தி பூஜை பண்ணலை, ஹோமம் ஜபம் எதுவுமே பண்ணலை. இதுதான் அவருக்கு, அதாவது மது அருந்துவார், மாம்சத்தை புசிப்பார், இப்படியே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பயிரிடணுமே, பயிரெலாம் அறுவடை பண்ணியாச்சுன்னா மறுபடியும் பயிரிடணும், அதனால் அந்த தழையெல்லாம் கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போகிறார். அப்போது அங்கே ஒரு பாம்பு, அது அவரை கடிச்சிடுச்சு, உடனே இறந்து போயிட்டார். அவருடைய ஆன்மாவானது நரகத்துக்கு போகிறது. போனபோது அங்கே அவர் செய்த அந்த பாப புண்ணியத்துக்கேற்ப தண்டனை அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில் ஒரு எருதாக பிறக்கலை. பூமியில் மறுபடியும் எருதாக பிறக்கும்போது அதை ஒரு நொண்டி மனிதன், கால் ஊனமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை விலைக்கு வாங்கி தன்னுடைய தொழிலை அது மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் தன்னுடைய தொழிலை நடத்தி வந்தான். இப்படி ஒரு 7-8 வருஷம் போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த நொண்டி அந்த எருது மேலே ஏறி ரொம்ப தூரம் போய் போகிறான். அதுவும் அதை கொடுமைப்படுத்துகிறான் மேலே, அதை சுற்றி சுற்றி அடித்து அடித்து வாழை குழச்சி குழச்சி அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். இந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுக்க முடியாமல் அந்த எருது மயங்கிடுது, மயங்கி தரையில் விழுந்துடுது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல, கண்கள் பிதுங்கிறது, வாயில் நுரத்தல்றது, குற்றுயிரும் குளையுறுமாக கிடக்குது. இதை வேடிக்கை பார்த்த மக்கள் கூடிட்டாங்க, இந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு மக்கள்லாம் கூடிட்டாங்க. இந்த ஒரு எருது இப்படி விழுந்துட்டே, இதுக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு புண்ணியமாக இருக்கான், அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இந்த எருதுக்கு தான் செய்து வைத்திருந்த அந்த புண்ணியத்திலேருந்து ஒரு பகுதி போகட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு போயிட்டான். இதை பார்த்த மற்றவங்களும், ஓஹோ இந்த எருதுக்கு நற்கதி அடைகிறதுக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாங்கள் செய்த அந்த புண்ணியத்திலேருந்து சிறிது இந்த எருதுக்கு போகட்டும் அப்படின்னு தியானம் பண்ணி அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு வேசியும் இருக்கா, அவளுக்கும் இந்த புண்ணியம் தானத்தை கொடுக்கணும்னு ஆசை. அவள் யோசித்து பார்க்குறா, நம்ம என்ன புண்ணியம் செய்திருக்கோம், ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரலையே, சரி என்ன அறியாமல் நான் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தா அதுவும் இந்த எருமைக்கு எருதுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு, என்ன எரியாமல் நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தா அது இந்த எருதுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த இடத்த விட்டு போகிறான். எருது இறந்துடுத்து, புற்றுயிரும் குளையுருமாக இருந்ததில்ல, அதுக்கப்புறம் இறந்துடுத்து. எம தூதர்கள் அந்த எருதை எம்மளவத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது எல்லாரும் புண்ணியத்தை கொடுத்தாங்க, யமதர்மன் அதை எல்லாத்தையும் வகுத்து பார்க்குறான். இப்போ அந்த வேசி கொடுத்த அந்த புண்ணியத்தின் மூலமாக அந்த எருதுக்கு மறுபடியும் ஒரு பிறப்பை கொடுக்குறான், மறுபடியும் ஒரு பிராமணனாக அதுக்கு ஒரு பிறப்பு கொடுக்குறான். அப்போ அதாவது இத்தனை பேர் காட்டிலும் இந்த வேசி கொடுத்த அந்த புண்ணிய பலனாக மறுபடியும் அந்த எருதானது அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிராமணனாக அவதரித்துக் கொள்ளும். அப்போ இதுக்கு காரணம், அதாவது தான் அடுத்த பிறவியில் பிராமணனாக பிறந்திருக்கிறேன், சென்ற பிறவியில் எருதாக பிறந்திருக்கிறேன், அப்போ எவ்வளோ பேர் எனக்கு புண்ணியம் கொடுத்தாங்க, அதில் வேசி கொடுத்த அந்த புண்ணிய பலனின் மூலமாக நான் பிராமணனாக
இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஞானம் கிடைச்சு அதை உணர்றார். அப்போ அந்த வேசியை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு தேடி போகிறார். அதாவது எருதிலிருந்து பிறந்த அந்த பிராமணன். அப்போது அந்த வேசிக்கிட்ட போயிட்டு, அம்மா நீ செய்த புண்ணியத்தினால தான் நான் சென்ற பிறவியில் எருதாக இருந்து இப்போ பிராமணனாக அவதரித்துக்கிறேன், நீ என்னம்மா அப்படி புண்ணியம் செய்த அப்படின்னு கேட்குற. நானா, நான் எதுவும் புண்ணியம் செய்ததாக தெரியலை, நான் என்ன பண்ணுவேன் வழக்கமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் நான் வீட்டில் கூண்டில் இந்த கிளியை வச்சுருக்கேன், இந்த கிளி வந்து தினந்தோறும் ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணும், அதுக்கு தெரிஞ்சது அது பாராயணம் சொல்லுவோம், அதை நான் வந்து தினந்தோறும் கேட்பேன், இதை காட்டுற நான் வேறு எதுவும் புண்ணியம் செய்யலையா, என்னுடைய தொழிலும் பேசி தொழில் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா, அப்போ அந்த ரெண்டு பேரும் அந்த கிளியை பற்றி கேட்குறாங்க, இந்த கூண்டில் இருக்கக்கூடிய கிளிக்கிட்ட கேட்குறாரு அந்த பிராமணன். அப்போ அந்த கிளி சொல்கிறது, ஐயா நான் வந்து முன் ஜென்மத்தில் ஒரு பெரிய வித்வானாக இருந்தேன், அப்போ எனக்கு ஞான கர்வத்தினால நல்லவர்களையும் சரி நல்ல பண்டிதர்களையும் நான் வெறுத்தேன், அதனால் நான் இறந்து கிளியாக பிறந்தேன். ஒரு சமயம் நான் என்னுடைய அதாவது என்னுடைய சந்ததியிலேருந்து அந்த கிளி கூட்டத்திலேருந்து நான் பிரிஞ்சு வெயில் காலத்தில் நான் வந்தேன். அப்போது அந்த வெயில் தாங்க முடியாமல் நான் கீழே விழுந்துட்டேன். அப்போது என்ன அங்கே இருக்கக்கூடிய பர்ணசாலையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் என்னை எடுத்து ஆசிரமத்தில் ஒரு கூண்டில் வச்சு என்னை காப்பாற்றினாங்க. அதாவது அந்த கிளி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது தாய் தந்தையரோடு வசிக்கும் போது ஒரு நாள் அந்த கிளி பறந்து கொண்டிருக்கும் போது வெயில் தாங்காமல் கீழே விழுந்துடுச்சு. அப்போ அது பக்கத்தில் ஒரு பர்ணசாலை இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் அந்த கிளியை கொண்டு வந்து பர்ணசாலை நடுவில் இருக்கக்கூடிய கூண்டில் வச்சு தினந்தோறும் பாராயணம் பண்ணுறாங்க. என்ன பாராயணம் பண்ணுறாங்கன்னா, பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுறாங்க. நானும் அந்த கூண்டில் உட்கார்ந்துட்டு என்னுடைய உடல்நிலை சரியாகும் போது தினந்தோறும் அதை கேட்பேன். அப்போது அதை கேட்டு 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 எனக்கு அது முழுக்க மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால் நான் அதை தினந்தோறும் கேட்டு அப்படியே கிரகிச்சிட்டு. இப்போது இந்த சமயத்தில் என்னாச்சு கேட்டால், என்னை அந்த பர்ணசாலையிலேருந்து ஒருத்த வேடம் வந்து என்னை அங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், எடுத்துகிட்டு போய் என்னை விலைக்கு இருக்க போயின்றான். அப்போது இந்த அம்மா என்னை விலைக்கு வாங்கினாங்க, இதுதான் அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பர்ணசாலையில் கற்றுக்கிட்ட அந்த பகவத்கீதையை நான் தினந்தோறும் நான் உச்சரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லி முடிச்சு. அப்போது அந்த பிராமணன் யோசிக்கிறான், அந்த கிளி சொன்ன அந்த பகவத்கீதையினுடைய அந்த முதல் அத்தியாயத்தினுடைய மகிமையை கேட்டதனால் அந்த வேசிக்கு அந்த வேசி என்னன்னே தெரியாமல் அது கேட்டிருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சது. அந்த புண்ணியத்தினால யமதர்மனி மற்ற புண்ணியத்தை காட்டிலும் இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினை கேட்ட பலனுக்காக எருதிலிருந்து என்னை மறுபடியும் பிராமணனாக படைச்சிருக்கான். அப்போ நான் இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு நினச்சேன். அந்த வேசியும் அந்த பிராமணனும் பகவத்கீதையை அன்று முதல் பாராயணம் செய்து அவர்கள் நற்கதி அடைஞ்சார். அப்பேற்பட்ட சொல்லுதற்கு ஒண்ணாத இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை நாமும் பாராயணம் செய்து நம்முடைய வாழ்வில் புண்ணியம் பல சேர்ப்போமாக. வாழ்க வளமுடன். ஜெய் ஜெகந்நாத்.